ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா எப்படியா இருக்கீங்க அசால் டு பாச் பசங்களா எல்லோரும் தயாரா ஸோ இன்றைக்கி நம்ம உங்களோட கெமிஸ்ட்ரியில் முதல் சாப்டர் சயின்ஸில் முதல் சாப்டரான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்வேஷன்ஸ் அதோட ரெண்டாவது லெக்சர் பார்க்க போகிறோம் நீங்களாம் தயார்னா வாங்க ஆரம்பிக்கலாம் சாட்டில் ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க இந்த வீடியோட லைக் பட்டன் அச்சு வச்சுருங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் ஷால் வி கெட் ஸ்டார்டட் ஹாய் பிரணவ் இனியா நந்தகுமார் தன் தனிஷ்கா கலைவாணி அண்ணாமலை வெரி குட் ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ஸோ பசங்களா எல்லோரும் தயாரா இன்றைக்கி நம்ம சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஹவு மெனி ஆஃப் யூஆர் எக்ஸைட்டட் ஸோ டென்த்தில் கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் அது ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க சார் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் பசங்களா ஸோ இன்னைக்கு நம்ம உங்கள் போர்டு எக்ஸாமில் வர ஒரு முக்கியமான கேள்வியை கற்றுக்க போகிறோம் அண்ட் நீங்கள் எல்லாரும் இதை புரிஞ்சிக்கிட்டு தெறிக்க விட போகிறீங்க ஓகேவா ஸோ அதான் பிளான் அண்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கேள்வி கூட நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் எல்லோரும் கடைசி வரைக்கும் இருந்து ஃபுல்லாக கவனித்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட்

ஸோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வாங்க உங்கள் ஸ்கூல் பசங்க உங்கள் ஜூனியர்ஸ் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் உங்கள் ஏரியா பசங்கள் எல்லோரையும் வாங்க ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்ததே தமிழ் பசங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக படிக்க வச்சு வேறு லெவல் கூப்பிட்டு போகலாம் அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் லைக் பட்டனை அச்சு வச்சுருங்க ஓகேவா அண்ட் பசங்களா என்னோட பேர் ஷிமோன் ஜோசப் நானும் உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் ஐ காட் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் ஃபைவ் அண்ட் இந்தியாவிலே நம்பர் ஒன் காலேஜான ஐஐடி மெட்ராஸ் அங்கே தான் நான் படித்தேன் படித்து முடித்த பிறகு எனக்கு டீச்சிங்னா ஒரு வெறி ஒரு பேஷன் தான் இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ வாங்க லெட்ஸ் கோ அண்ட் லேர்ன் ஹவு டு பேலன்ஸ் அ கெமிக்கல் ஈக்குவேஷன் முதலாவது பசங்களா எதுக்குடா பேலன்ஸ் பண்ணும் அதை சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் நிறைய பேர் ஆல்ரெடி நிறையா படிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே நிறைய நிறையா தெரிஞ்சுருக்கும் ஸோ அதனால் முதல் கேள்வி சார் எதுக்கு சார் பேலன்ஸ் பண்ணும் ஏன் சார் டார்ச்சர் பண்ணுறானுங்க ஸ்கூலில் ஏன் சார் கஷ்டப்படுத்துறானுங்க பேலன்ஸ் பண்ண சும்மா விட்டா ஏன் சார் என்ன சார் தப்பு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பசங்களா ஓகேவா ஏன்னா வெரி குட்டா பாரு தெரிக்க விட்றானுங்க தர்ஷினி ஹேமா வர்ஷினி பாஸ்கரன் வெரி குட் எல்லாருமே கரெக்டு நந்தகுமார் காவ்யா வெரி குட் திவ்யேஷ் சூப்பரா டே எல்லாரும் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க எல்லாரும் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கானுங்க செஷனுக்கு ஸோ பசங்களா நீங்க சொன்னது எல்லாருமே சரி ஏன்னா இது நம்ம போர்டு எக்ஸாமில் ஒரு கேள்வியாக வரலாம் எம்சிகூவில் கேட்பாங்க एमसीक्यू கேட்பாங்க போர்டு एग्जामல டேய் எதுக்குடா பேலன்ஸ் பண்ணணும் ஈக்வேஷனை ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு கேட்பாங்க அப்ப நீங்க எல்லாம் சொல்லணும் டு சாட்டிஸ்ஃபை த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பசங்களா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஞாபகம் இருக்கா யார் யாரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களே எட்டாம் கிளாஸ் 9th கிளாஸ் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிரப்போ கண்டிப்பா இத கேள்விப்பட்டிருப்பீங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா மாஸ் கேன் நெதர் பீ கிரியேட்டட்

ஓகே வெரி வெரி குட் யூ கெய்ஸ் ஆர் லெஜெண்டரி வெரி குட் சூப்பர் ரிதிகா தேங்க் யூ ஸோ மச் ரிதிகா ஆப்ஸல்யூட் ரைட் நார்னா நெய்தர் நார் அது இங்கிலீஷில் வரும்டா நெய்தர்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அதான் நெய்தர் நார் ஓகேவா மாஸை க்ரியேட்டும் பண்ண முடியாது மாஸை டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது ஓகேவா வெரி குட் ஸோ ஹவு டு பேலன்ஸ் எ கெமிக்கல் ஈக்குவேஷனை அவர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மீம் புரிதா சோ ஒரு கெமிக்கல் ஈக்வேஷனை விட்டுற கூடாது ஈக்வேஷன் balancing it. இட் பேலன்ஸ் பண்ணாம கெமிக்கல் ஈக்வேஷனை விடக்கூடாது எப்பவுமே கெமிக்கல் ஈக்வேஷன் கேட்டா ஆல்வேஸ் பேலன்ஸ் இட் அண்ட் ரைட் எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி எழுது ஓகேவா வெரி குட்

இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா போர்டு எக்ஸாமில் உங்கள் ஸ்கூல் எக்ஸாமில் நீங்கள் தெரிக்க விடணும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நல்லா பண்ணினா உன் டீச்சரே ஷாக் ஆகிடுவாங்க டேய் என்னடா பண்ணீங்க சம்மர் ஹாலிடேஸில் ஏப்ரல் மாதம் மே மாதம் என்னடா பண்ணீங்க இவ்வளோ நல்லா படிக்க ஆரமிச்சிட்டீங்க இவ்வளோ நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள்லாம் உங்கள் டீச்சர்ஸே ஷாக் பண்ணணும் அதுக்கு தான் இந்த எஃபர்ட் ஸோ பசங்களா நான் சொல்ற விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ உன்னோட நோட்ஸில் எழுதி வச்சுக்கோ ஒரு சின்ன நோட்ஸை மெயின்டைன் பண்ணு ஏன்னா கடைசி நேரத்தில் போய் கெஞ்சாத உன் டாப்பர்ஸ்ட்டை உன்னோட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் கேட்காதீங்கடா ஏ ப்ளீஸ் தான் நோட்ஸ் தாடா அப்போதான் நான் பாஸ் ஆவேன் அப்போல்லாம் யார்ட்டையும் போய் கெஞ்சாதீங்க நீங்க தெரிக்க விடுங்க உங்களால் முடியும்

இதை தெரிஞ்சு வச்சுக்கோ கண்டிப்பா இதுவும் கேட்பாங்க மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் மாச உருவாக்க முடியாது மாச அழிக்க முடியாது அப்போ அப்போ மாஸ் வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாத்த முடியும் சோ கன்சர்வ்டா இருக்கும் எப்போ நீ அதிகரிக்க முடியும் வென் யூ கிரியேட் எப்போ நீ குறைக்க முடியும் வென் யூ டிஸ்ட்ராய் சோ கிரியேட்டும் பண்ண முடியாது டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது அப்போ என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும் புரியுதா அதான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப யோசிக்காதீங்க இட் இஸ் வெரி சிம்பிள் சரியா ஆர் யூ ஆல் கிளியர் எவ்ரிபடி ஹாப்பி சாதனா எஸ் சாதனா ஐ வில் ட்ரை டு டூ தேட் ஹரி அஸ்வின் போன வருஷம் சிலபஸ் தான் இந்த வருஷம் சிலபஸ் ஸோ ரேன்சிடிட்டிலாம் இல்லை ஓகேவா என்ன என்சிஆர்டி புக்கில் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு சிலபஸ் கேத்தமாக நடத்துறேன் கவலைப்படாத ஓகே வெரி குட் டியூரேஷன் ஆஃப் திஸ் கிளாஸ் ஏய் இந்த கிளாஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள முடிச்சிடலாம் ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு இருக்கு யாரும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இருக்க மாட்டீங்க எல்லாரும் எஸ்கேப் பயிர்விங்க ஸோ அதனால கவலைப்படாதீங்க நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன் சரியா நிறைய பேர் பயப்படுறாங்க இப்போவே சார் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேட்ச் இருக்கு சார் தயவுசெய்து முடியுங்க சார் கவலைப்படாதீங்க டா நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ பசங்களா இதான் நம்ம லோ ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இங்க பாத்தியா இதுதான் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா இப்போ நம்ம ஒரு ரியாக்சனை பார்க்க போறோம் என்ன ரியாக்சன் எல்லாம் நல்லா கவனிங்கடா எல்லாம் நல்லா கவனிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சோ பசங்களா இங்க ரியாக்ஷன் வந்து கால்சியம் குளோரைட் ரியாக்ட் வித் சோடியம் சல்பேட் இட் கிவ்ஸ் கால்சியம் சல்பேட் பிளஸ் டூ என்ஏசிஎல் சோ இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இதான் ரியாக்டன்ஸ் கால்சியம் குளோரைட் இருக்கா அப்புறம் சோடியம் சல்பேட் இருக்கா சோ இதான் ரியாக்டன் சைடு இதான் ப்ராடக்ட் சைடு கால்சியம் சல்பேட் இருக்கா அப்புறம் என்ஏசிஎல் இருக்கா சோ ரியாக்டன்ஸோட மாசும் ப்ராடக்ட்ஸோட மாசும் சேமா இருக்கு பாத்தியா டிட் யூ சி தட் சார் ஆமா சார் ரியாக்டன்ஸோட டோட்டல் மாசும் ப்ராடக்ட்ஸோட டோட்டல் மாசும் ஒன்னு இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இதனால தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஓகேவா சார் மேத்ஸ் எடுப்பீங்களா சார் கண்டிப்பா விகாஸ் கலை வடிவன் எஸ் எஸ் ஐ வில் டூ தட் மேத்ஸும் நான் டீச் பண்ணுவேன் ஒன்று ஒன்றா நம்ம ஆரமிக்கலாம் கவலைப்படாதீங்க சார் ரெண்டு போர்டு எக்ஸாம் கன்ஃபார்ம்டா சார் இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் வரல ஆனால் ரெண்டு போர்டு எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நியூஸ் வந்தால் நானே உங்களுக்கு சொல்லித் தரேன் கவலைப்படாதீங்க ஓகேவா வெரி குட் ஸோ இதான் பசங்களாக நம்மளோட லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ரியாக்டன்ஸோட டோட்டல் மாஸும் ப்ராடெக்டோட டோட்டல் மாஸும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவுஸ் சப்ஸ்டன்சஸ்

So, reactant side and product side, the total number of atoms of each element should be the same. ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம பேலன்ஸ் பண்ணும் ஸோ பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் போர்டு எக்ஸாமில் ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் எக்ஸாம்லேயும் நிறையா கேள்வி கேட்பாங்க ஆனால் கவலைப்படாதீங்க எல்லா கேள்வியுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எல்லாமே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஸோ எதுவுமே நீங்கள் தெரியாதது உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் உங்கள் போர்டு எக்ஸாமில் பார்க்க மாட்டீங்க அதுக்கு ஐ வில் சப்போர்ட் யூ ஐ வில் கைடு யூ ஓகே ஸோ இது ஒரு மீம் இங்க பாருங்க ரிமெம்பர்ட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நவ் யூ நோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஆட்டம்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஷுட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ராடக்டில் இருக்க ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஓகே இப்போ இப்போ எல்லாம் நான் சொன்ன கதையை நம்ம ஈஸியாக இப்போ கற்றுக்க போகிறோம் ஓகேவா இப்போ நான் சொன்னதெல்லாம் புரியலன்னா பரவாயில்ல மேட்ரே இல்லை இப்போ நான் சொன்னதிலா சார் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு சார் நான் ஒரு ரெண்டு தடவை இந்த வீடியோவை திருப்பி பார்க்க போகிறேன் சார் அதுதான் ஒரு வெறித்தனமான ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட் உங்கள் எல்லாருக்கும் இருக்கா இப்போ நான் சொன்னது எல்லாமே புரியல கூட பரவாயில்ல ஒரு பிப்டி பர்சன்ட் கிளாரிட்டி இருக்கா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கா போதும் ஆனால் இந்த வீடியோவை திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு தடவை பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி வரும் இன்னும் நல்லா விளங்கும் அண்ட் இப்போ இனிமேட்டு நான் சொல்ல போறத நல்லா கவனிங்க இனிமேட்டு நான் சொல்ல போறதை நல்லா கவனிங்க ஏன்னா இனிமேட்டு தான் நம்ம முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ ஹவு டு பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் நிறைய பேர் இதை கேட்டாலே அழுவாங்க நிறைய பேர் இதை கேட்டாலே மண்டை சுத்துதுன்னு சொல்லுவாங்க சார் என்னால முடியல சார் பேலன்சிங் பிடிக்கல சார் ஆனா பசங்களா இது ஒரு டுபாக்கு ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல ஓகேவா சோ நம்ம இப்போ என்ன கத்துக்க போறோம்னா இந்த நாலு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்னா நம்ம இந்த நாலு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண போறோம் வி வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரொம்ப ஈஸி சரியா சோ நம்ம முதல் ஒன்ல ஆரம்பிக்கலாம் பசங்களா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா ஆரோக்கு லெப்ட்ல ஆரோக்கு லெப்ட்ல இருக்கிறதா ரியாக்டன்ஸ் ஓகேவா ஆரோக்கு லெப்ட்ல இருக்குதா ரியாக்டன்ஸ் ஆரோக்கு ரைட்ல இருக்குதா ப்ராடக்ட்ஸ் ஓகேவா சோ நம்மளுக்கு தெரியும்

ஜீவா ஜெகதி விஷால் எல்லாருமே கரெக்ட் சௌமியா மிஸ்டர் ஹிஸ்ட்ரி சிலம்பரசன் வெரி குட் ஹாரி சூப்பர் ஹாரி யூ கைஸ் ஆர் லெஜெண்டரி வேற லெவல் டே ஆனா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்க எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு எவ்வளவு பேருக்கு புரியலன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு டீச்சரா முதல் லெக்சர்னால பேலன்சிங்கோட முதல் லெக்சர்னால நான் ஸ்லோவா சொல்லி தர போறேன் ஓகேவா ஏன்னா எனக்கு எல்லாருமே கத்துக்கணும் எல்லாரும் வளர்ந்து எல்லாரும் நல்லா பண்ணணும் ஓகேவா சோ பசங்களா உங்க எல்லாருக்காக நான் ஸ்லோவா சொல்லி தரேன் நல்லா கவனிங்க முதலாவது ஹைட்ரோஜன் எவ்வளவு இருக்கு சார் ஹைட்ரோஜன் ரெண்டு ஆட்டம் இருக்கு சார் குளோரின் எவ்வளவு இருக்கு சார் குளோரின் ரெண்டு ஆட்டம் இருக்கு சார் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரோஜன் ஒன்னு குளோரின் ஒன்னு சோ லெப்ட்ல அதிகமா இருக்கு ரைட்ல குறைச்சலா இருக்கு சோ ரைட்டை நான் ஏத்துணும்

ஹைட்ரஜன் ஒன்று ஏன்னா ஒன்றுமே இல்லாட்டி ஒன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று அர்த்தம் ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுனா எப்படி பண்ணும் சார் ஏன் சார் இதை நம்ம வந்து இப்போ டூ கீழே இப்படி போடலாமா சார் தலைவா இப்படிலாம் பண்ணிடாதீங்கடா டி கெமிஸ்ட்ரியே விளையாடாதீங்கடா ஸோ நண்பர்களே நீங்க பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க கீழே சப்ஸ்கிரிப்டை மாற்றக்கூடாது இது கொடூரமான தப்பு

கிளோரினோ ரெண்டு ஆயிடுச்சா அட ஆமா சார் நம்ம டூ போட்ட பிறகு ரெண்டுமே டூ டூ ஆயிடுச்சு சார் இப்போ பேலன்ஸ் ஆச்சா இப்போ பேலன்ஸ் ஆச்சா ஆமா சார் ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட் ரியாக்டன்ஸ்லயும் ப்ராடக்ட்ஸ்லயும் சேம் கிளோரினோ ரியாக்டன்ஸ்லயும் ப்ராடக்ட்ஸ்லயும் சேம் So, இட் இஸ் is the கெமிக்கல் chemical equation. இப்படிதான் பண்ணணும் ஸோ பேலன்சிங் பண்ணுறப்போ நீ வந்து நம்பர்ஸை

ஓகேவா கீழே போடவே கூடாது முன்னாடி தான் போடணும் ஏன்னா நீ கீழே நம்பரை மாத்திரினா நீ அந்த கெமிக்கலே மாதிரி ஆயிரும் விச் இஸ் இல்லையா அது கெமிஸ்ட்ரி படி பண்ணவே கூடாது என்னைக்குமே முன்னாடி தான் அந்த கெமிக்கல் ஃபார்முலாக்கு முன்னாடி தான் நீ நம்பரை மாற்றணும் சரியா வெரி குட் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் பசங்களா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன் ரெண்டு குளோரின் ஆட்டம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குளோரின் ஆட்டம் ஸோ ஃபஸ்ட்டு குளோரினை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது சார் ஃபஸ்ட்டு நம்ம குளோரினை பேலன்ஸ் பண்ணலாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நம்ம ஒன்று பண்ணலாம் ஓகேவா ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணணும் அவசியம் இல்லை ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணணும் அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பாரு சார் குளோரின் வந்து சைட்ல ரெண்டு இருக்கு ப்ராடக்ட் சைட்ல ஒன்று தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராடக்ட்டை பேலன்ஸ் பண்ண போறேன் ரியாக்டன் மட்டும் ஸோ அப்போ இங்கே இங்கே டூ போடலாமா

எல்லாரும் ஹாப்பியா சூப்பரா இது வரைக்கும் புரிஞ்சா புரிஞ்சாலும் போடுறா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் இந்த வீடியோட லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க இப்போ நம்ம முன்னாடி போகலாம் ஆர் யூ ஆல்ரெடி சார் வேலன்சி டீச் பண்ணுங்க சார் எஸ் ஐ வில் டீச் யூ வேலன்சி அது ஐ வில் டீச் யூ திஸ் சாப்டர் இஸ் ஓவர் இந்த சாப்டர் முடிச்ச பிறகு செப்பரேட்டா வேலன்சிக்குன்னு ஒரு கிளாஸ் வைக்கலாம் செபரேட்டா பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு பத்து இருபது கேள்வி நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா அண்ட் பசங்களா இன்னைக்கு நைட் உங்க எல்லாருக்கும் குவிஸ் இருக்கு பாத்தீங்களா உங்க எல்லாருக்கும் நான் எவ்வளோ டீச் பண்ணியிருக்கணும் அதில் யூ ஹாவ் அ மென்டி குவிஸ் நம்ம ஐஸ்வர்யா மேம் தான் எடுக்க போறாங்க ஸோ எல்லாரும் மறக்காம அந்த குவிஸ் அட்டன் பண்ணுங்க எவ்வளோ பேர் நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம் சரியா ஸோ பசங்களா சப்ஸ்கிரிப்டை மாற்றக்கூடாது கீழே போடக்கூடாது அது தப்பு அது முட்டால் தான் பண்ணுவாங்க ஓகேவா டோன்ட் டூ தட் ஓகே நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் வெரி குட் சூப்பரா டே அக்ஷரா வெரி குட் அக்ஷரா அக்ஷரா சேங் ஃபர்ஸ்ட் நான் தான் சார் போய் நிற்க போகிறேன் வெரி குட் ஸோ குவிஸ் மறக்காமல் அட்டன் பண்ணுங்க ஐ வாண்ட் டு பி ஆப்சல்யூட்லி ஃபுல் மார்க்ஸ் யூ ஷுட் கெட் டாப்பில் இருக்கணும் ஏழு மணிக்கு ஐஸ்வர்யா மேம் குவிஸ் எடுக்க போகிறாங்க மறக்காமல் போய் பாருங்க ஓகேவா ஸோ அவர் தான் பசங்களா இதாண்டா பேலன்சிங் ஸோ ஒரே ஸ்டெப்பில் பேலன்ஸ் ஆயிடுச்சு

எஸ் வெரி குட் கலக்கிடிங்கடா சூப்பர் சூப்பர் பசங்களா வைஷ்ணவி வெரி குட் வைஷ்ணவி ஹேமா கெவின் வெரி குட் காவ்யா சூப்பர் காவ்யா ரீமா திவ்யேஷ் சித்தார்த் கௌதம் மஹிரா வெரி குட் வெரி குட் அப்சல்யூட்லி ரைட் சிலம்பரசன் எல்லாரும் ரைட்ரா சோ பசங்களா எப்படி ஆரம்பிங் சொல்றேன் எந்த ஆட்டம்ஸ் நிறையா இருக்கோ அதில் தான் ஆரம்பிக்கணும் ஓகேவா அதான் என்சிஆர்டி ரூல் நான் சொல்ல நான் கதை அடிக்கல என்சிஆர்டியில் எதாவது சொல்லிருக்காங்க ஸோ நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம் ஸோ இங்கே எந்த ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குது சார் நான் கண்ணை திறந்து பார்த்தா நான் கண்ணை திறந்து பார்த்தா ஆக்ஸிஜன் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆக்ஸிஜன் ரெண்டு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஜன் ரெண்டு இருக்குது ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்னு தான் இருக்கு சோ எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இங்க டூ போடலாமா டேய் கீழே போட கூடாதுடா அதான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் கீழே போட கூடாது சோ தயவுசெய்து கீழே போடாத அது முட்டாள் தனோம் சரியா சார் இங்க ரெண்டு அங்க ஒன்னு இது எப்படி சார் பேலன்ஸ் பண்றது சோ அந்த ஒன்ன நான் ரெண்டு ஆக்கணும் அந்த ஒன்ன நான் ரெண்டு ஆக்கணும்னா ஐ ஹேவ் டு மல்டிப்ளை பை 2 புரியதா

இப்போ இங்க டூ போடுறதுனால மெக்னீசியம் ஆட்டம்ஸ் வந்து ப்ராடக்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ப்ராடக்ட் சைட்ல டூ ஆயிடுச்சு சார் ஆனா ரியாக்டன் சைட்ல மெக்னீசியம் ஒன்னு தான் சார் இருக்கு சோ இது கம்மியா இருக்கு சார் இது அதிகரிக்கணும் சார் இது அதிகரிக்கணும் சார் இது ஒன்னா இருக்கு இதை நான் ரெண்டா மாத்தணும் சோ தான் ஐ வில் புட் டூ ஹியர் டூ இங்க கீழே போடக்கூடாது கீழே போடக்கூடாது தான் போடணும் ஓகேவா ஸோ இங்கே டூ போட்டா இப்போ சார் நீங்கள் டூ போடுறதால இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம ரியாக்ட் சைட்லையும் ரெண்டு மெக்னீஷியம் இருக்கு சார் ஸோ மெக்னீஷியம் ரெண்டு அண்ட் ப்ராடக்ட்ல மெக்னீஷியம் ரெண்டு பேலன்ஸ் ஆயிச்சா அவ்வளோதான் ஓகே டிட் யூ ஆல் லைக் இட் ஆர் யூ ஆல் கிளியர் அவ்வளோதான்டா இதான்டா மெத்தடு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கெத்துராடி இந்த மாதிரி தான் கேட்பானுங்க இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம டஃபாக போகலாம் கால் நான் டஃப் லெவல் கூட்டு போறேன் டெய் நாங்க் டென்த்துக்கு என்ன தான் டஃப்பாக கேட்க முடியுமோ எல்லாமே நீங்கள் போர்டு எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே எவ்ரி திங் ஐ வில் டீச் யூ ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெப் பை பேபி ஸ்டெப்ஸ் லெட்ஸ் டூ த பேசிக்ஸ் அதுக்கப்புறம் நான் ஹை லெவல் கூப்பிட்டு போகிறேன் ஓகேவா வெரி குட் சூப்பர் வா ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாமா

ஸோ பேலன்ஸ் பண்ணுறப்போ மெக்னீஷியம் மாறுது ஸோ 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 இப்போ 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 நான் செக் பண்ணுறேன் அதை பேலன்ஸ் தென் த ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்ட் ஓகேவா இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது ஸ்லோவாக ஸ்லோவாக அடுத்த அடுத்த ஹையர் ஹையர் டிஃபிகல்ட்டிக்கு போகலாமா நம்ம டிஃபிகல்ட்டி போகலாம் எவ்ரிபடி ட்ரை திஸ் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டான பதில் சொல்லணும் ஆஃப் யூர் கெட் இட் ப்ளீஸ் சால்வ் திஸ் பசங்களா ஓகே ஸோ இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு டஃப் கொஸ்டின் இந்த மாதிரி தான்டா கேட்பாங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க போர்டு எக்ஸாமில் அந்நியாயத்துக்கு டஃப்பாக கேட்க வாய்ப்பே இல்லை திஸ் இஸ் ஹவு தே வில் ஆஸ்க் இதை நீங்கள் உருப்படியாக பண்ணுங்க ஓகேவா தினேஷ் வெரி குட் தினேஷ் லோச்சன் பிரசாத் கண்டிப்பாக வி வில் ஸ்டார்ட் பை மண்டே மண்டே நம்ம ஃபிசிக்ஸும் ஆரம்பிச்சிடலாம் சைமல்டேனியஸாக அப்புறம் மேத்ஸும் ஐ வில் டீச் யூ ஓகே ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் நான் டீச் பண்ணுவேன் சாண்ட்ரா மேம் மேம் பயாலஜி டீச் பண்ணுவாங்க ஐஸ்வர்யா கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஹெல்ப் யூ ஓகேவா வெரி குட் சூப்பர் பசங்களா இது நல்ல கேள்விடா இதுவே எவ்வளோ பேர் சால்வ் பண்ணிட்டாங்க காவியா கிரீஷ் சிலம்பரசன் வெரி குட்டா டே சூப்பர் சூப்பர் ரொம்ப ஹாப்பி பசங்களா இதெல்லாம் சொன்னேன்டா யாருமே டல்லு யாருமே முடியாது ஆவரேஜு நீங்களாம் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்போலாம் நினைக்காதீங்கடா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை யார் நினைச்சாலும் போர்டு எக்ஸாமில் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எயிட்டி எடுக்க முடியும் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் புரியுதா ஸோ எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் இட் ஜெகதி கவரப்படாத ஜெகதி ஐ வில் ஹெல்ப் யூ ஓகேவா ஸோ முதலாவது பசங்களா எது அதிக ஆட்டம்ஸ் இருக்கு நான் சொன்ன ரூலை யார் ஃபாலோ பண்ணா நான் சொன்ன ரூலை யார் ஃபாலோ பண்ணா சார் எனக்கு ஞாபகம் இருக்கு சார் நீங்க சொன்னீங்க என்சிஆர்டில முதல் எது நிறைய ஆட்டம்ஸ் இருக்கோ அதை தான் பேலன்ஸ் பண்றாங்க இல்லையா எது நிறைய இருக்கு சொல்லு பார்ப்போம் எதுக்கு நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு அயனா ஆக்ஸிஜனா டேய் கண்ணை திறந்து பாருங்கடா என்னடா சொல்றீங்க எதுக்கு நிறைய இருக்கு ஆக்சிஜனுக்கு தான் நிறைய இருக்குடா யோசிங்க ஆக்சிஜன் தான் போர் இருக்கு அதிகமா இருக்கோ அதுல ஆர்மி சார் ஆக்சிஜன் இங்கே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு நம்மளோட ப்ராடக்ட் சைடுல ஆக்சிஜன் நிறைய இருக்கு சார் ஆனா ரியாக்டன் சைடுல நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆக்சிஜன் ஒன்னு தான் சார் இருக்கு சோ இங்கே ஒன்னு அங்க நாலு சோ இத பேலன்ஸ் பண்ணுனா என்ன பண்ணனும் இத பேலன்ஸ் பண்ணுனா ஐ ஷட் புட் 4 ஹியர் ஏனா கீழ போட முடியாது கீழ போட கூடாது சோ மேல தான் போடணும் சோ 4 போட்டா இப்போ பேலன்ஸ் ஆயிச்சா சார் இப்போ ஆக்ஸிஜன் வந்து 4 இன்டூ ஒன் போர் ஆயிடுச்சு அங்கேயும் போர் இருக்கு சார் பேலன்ஸ் சார் ஆக்சிஜன் ஹாப்பி சார் ஆக்சிஜன் சொல்றான் ஐ ஆம் ஹாப்பி தேங்க்யூ பாஸ் இப்போ நான் மற்றத ஐ சுட் டேக் கேர் சோ இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ சார் இந்த ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்றதுனால

ஸோ இங்கே வர எயிட் வந்து இங்கே மட்டும்தான் போக முடியும் ஏன்னா வேற எங்கேயுமே இல்லைல்ல வேற எங்கேயுமே ஹைட்ரோஜன் இல்லை ஸோ இங்கே இருக்க எயிட்டு அப்படியே இங்கே வரும் ஸோ இப்போ எயிட்டு எயிட்டு பேலன்ஸ் ஆயிடுச்சா இப்போ நான் இந்த ஃபோர் போட்ட பிறகு இங்கே ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஆயிரும் ஸோ இப்போ ஹைட்ரோஜனும் பேலன்ஸ்ட் ஸோ ஆக்சிஜன் ரெடி ஹைட்ரோஜன் ரெடி ரெண்டுமே ஹாப்பி ரெண்டுமே ஹாப்பி இப்போ இப்போ பசங்களா நம்ம அயனை பேலன்ஸ் பண்ண போறோம் வெரி குட் சூப்பர் பா வேற லெவல் பசங்களா இப்போ அயன் சோ அயன் பாத்தீங்கன்னா சார் ரைட் ஹேண்ட் சைடுல ப்ராடக்ட் சைடுல மூணு இருக்கு சார் ஆனா ரியாக்டன் சைடுல ஒன்னு தான் சார் இருக்கு ப்ராடக்ட் சைடுல மூணு இருக்கு ரியாக்டன் சைடுல ஒன்னு தான் இருக்கு சோ என்ன பண்ணனும் ரியாக்டன்ட்ட மூணு ஆக்கணும் சோ ரியாக்டன்ட் மூணு ஆக்கணும் இங்க போடணுமா டேய் கீழ போட்றாதீங்கடா மேல தான் போடணும் சரியா

ओके वेरी गुड पसंगला यू गाइज आर लेजेंडरी सुपर कृतिका वेरी गुड वेरी गुड डा जोशी सुपर श्रीनाथ नताशा ब्रिलियंट यू गाइज आर एब्सोल्युटली ऑसम सो इधर बैलेंस इक्वेशन पसंगला आई होप ऑल ऑफ यू आर क्लियर शाल वी मूव फॉरवर्ड एलआर मुनारी पोरा मा एलआर मुनारी पोरा पोरंगडा ओर एडी स्क्वायर ஏன்னா அடுத்த கேள்வி இஸ் அகெய்ன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேள்வி ஓகே ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம் எல்லாரும் செக் பண்ணுங்க இதான் உங்களோட நெக்ஸ்ட் கேள்வி திஸ் ஒன் இஸ் டன் இதை சால்வ் பண்ணுங்கடா எவ்ரிபடி ப்ளீஸ் செக் இட் அவுட் இது ஒரு ஸ்பெஷல் கேள்வி சார் என்ன சார் இதை பேலன்ஸ் பண்ண சொல்றீங்க என்னடா ஸ்பெஷாலிட்டி என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டு கேளுங்கடா வெரி குட் ரங்கன் ரங்கநாத் வெரி குட் ஆல்ரெடி பேலன்ஸ் சார் நீங்கள் கொடுத்த ஈக்குவேஷனே ஏற்கனவே பேலன்ஸ் தான் சார் இருக்குது ஏன் சார் இப்படி எங்களை டெஸ்ட் பண்ணுறீங்க டேய் இதை கூட ஒருத்தன் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் எவ்வளோ பேர் ஆரம்பிச்சிங்க சும்மா கலாடிக்காமல் சொல்லுங்கடா ஸோ இதையும் சில பேர் சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருப்பாங்க சார் நான் பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறேன் சார் டேய் ஆல்ரெடி இது பேலன்ஸாக தான்டா இருக்குது இதை ஒன்றும் பண்ண தேவையில்ல ஓகேவா so this is already balanced ena or is zn or is zn or uh, rendu hydrogen rendu hydrogen or sulfur or sulfur naal oxygen naal oxygen so ellame balanced ah da irukku okay va so very good job brilliant 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 inga paathiya inga par meme idu yaar yaar la follow panna sir spent 3/4 of the exam time to balance an equation but அட் லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் இட் வாஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்ட் ஸோ இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க எக்ஸாமில் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபஸ்ட்டே ஒழுங்காக செக் பண்ணுங்க ஓகே கிரேட் ஸோ பசங்களா எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் திஸ் குயிக் 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 டப்பு டப்பு சால்வ் பண்ணுங்களா டே எல்லாரும் டப்பு டப்பு டப்புன்னு சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம் ஓகே குட் 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 லடா முர்ச்சting லடா எவரிபடி ஆன்சர் ليكைச்சா எல்லார கரெக்ட்டா அது மட்டும் கரெக்ட்டா பாருங்கடா டே ஓகே சோ பசங்களா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குளோரின்ல ஆரம்பிக்கலாம் ஏன்னா குளோரின் தான் நிறைய இருக்கு ஓகேவா சோ குளோரின் ஹைட்ரோஜன் ரெண்டுமே நிறைய இருக்கு ஏதோ ஒண்ணுல ஆரம்பிங்க அது மேட்டர் இல்ல சோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு சோ ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் சைடுல எவ்ளோ குளோரின் இருக்கு ரெண்டு குளோரின் ரியாக்டண்ட் சைடுல ரியாக்டண்ட் சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சோ ரியாக்டண்ட் சைடுல ஒரு குளோரின் தான் இருக்கு சார் இங்க ஒன்னு இருக்கு அங்க ரெண்டு இருக்கு சோ இத ப앨ன்ஸ் பண்ணனும்னா நான் இத அதிகரிக்கணும் சோ ரியாக்டண்ட் கூட்டணும் ரியாக்டண்ட் அதிகரிக்கணும் சோ அப்ப நான் இங்க 2 போட போறேன் ஏனா 2 1 தான் 2 ஆ ஆகும் சோ இப்போ நான் 2 போடுனனால இப்போ ரியாக்டண்ட் சைடும் எங்கிட்ட ரெண்டு குளோரின் இருக்கு சோ குளோரின் ப앨ன்ஸ் ஆயிச்சா சூப்பர்வா இப்ப அடுத்தது ஹைட்ரோஜன் பார்க்கலாம் சார் ஹைட்ரோஜன் இப்போ ரெண்டு இருக்கு சார் ஹைட்ரோஜன் இப்போ ரெண்டு இருக்கு சார் அங்க ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் சைடுல ஹைட்ரோஜன் ரெண்டு இருக்கு சார் சோ ஹைட்ரோஜன் இஸ் பேலன்ஸ் சார் ஹைட்ரோஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு சூப்பர் இப்போவா அடுத்தது யார் இருக்கா மெக்னீசியம் சார் மெக்னீசியம் ரியாக்டன் சைடுல ஒன்னே ஒன்னு தனியா நிக்குது சார் அதே மாதிரி ப்ராடக்ட்லயும் பார்த்தா மெக்னீசியம் ஒன்னே ஒன்னு தனியா நிக்குது சார் அவ்வளவுதான் சோ மெக்னீசியம் பேலன்ஸ் ஹைட்ரோஜன் பேலன்ஸ்

ஏன்னா இங்க ஆக்சிஜன் ஒரே ஒரே காம்பவுண்ட்ல இருக்கு ஆனா இங்க ஆக்சிஜன் ரெண்டு இடத்துல இருக்கு ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதா ஏன்னா இங்க ஆக்சிஜன் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கு ரியாக்டன் சைட்ல ஆனா ப்ராடக்ட் சைட்ல ரெண்டு காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசித்து பதில் சொல்லணும் அவசரப்படக்கூடாது சரியா ஓகே சோ முதலாவது எதுல ஆரம்பிப்பீங்க சார் முதலாவது நான் ஹைட்ரஜன் தான் ஆரம்பிப்பேன் ஏன்னா அதான் நிறையா இருக்கு ஸோ ஹைட்ரோஜன் ரியாக்டன் சைட்ல ரியாக்டன் சைட்னா எல்ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரோஜன் வந்து நாலு இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளோட ஹைட்ரோஜன் எவ்வளோ இருக்கு ஹைட்ரோஜன் ரெண்டு இருக்கு சார் இங்க நாலு அங்க ரெண்டு சார் சோ அப்ப நான் இத பேலன்ஸ் பண்ணுனா என்ன பண்ணனும் ஐ ஷட் புட் 2H2O ஏன் एन 2H2O ஏனா அங்க டூ போட்டாதான் டூ இன்டூ டூ போரா மாறும் அண்ட் இங்க இருக்க போருக்கு ஈக்குவல் ஆகும் சோ இது அதிகமா இருக்கு சோ இத ரைட் ஹேண்ட் சைட நான் ஏத்துணும் அதனால தான் ஐ மல்டிப்ளை பை 2 சோ இப்போ 2 மல்டிப்ளை பண்ணனால ஹைட்ரஜன் 4 ஆயிடும் ஏனா 2 2 இஸ் 4 சோ இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ்டா எஸ் ஹைட்ரஜன் will thank you thanks da நம்ம பாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன முஷ்டாரு ஓகே சோ ஹைட்ரஜன் இஸ் ஹேப்பி இப்போ அடுத்து யாரு அடுத்து ஆக்ஸிஜனுக்கு வா ஸோ ஆக்சிஜன் லெஃப்ட் ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் ஆக்சிஜன் எவ்வளோ மொத்தமாக கவுன் பண்ணு வெறும் டூ வளரக்கூடாது வளரக்கூடாது வெறும் டூன்னு சொல்லக்கூடாது மொத்தமாக சொல்லணும் ரைட் ஹேண்ட் சைடில் மொத்தமாக எவ்வளோ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு இருக்குது ஓகேவா ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்குது ஆக்சிஜன் அட்டம்ஸ் வந்து டூ இன் ஒன் ஸோ டூ இன்ட்டு ஒன் டூ ஸோ ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு ஆட்டம் இருக்கு ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நிறையா இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குறைச்சலாக இருக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடாக அதிகரிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி அதிகரிக்கிறது ஐ multiply மல்டிப்ளை 2 டூ சூப்பரா ஸோ இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும் டூ இன்ட்டு டூ எவ்வளோ சார் டூ இன்ட்டு டூ இப்போ ஆக்சிஜன் ஃபோர் ஆயிடுச்சு சார் டூ இன்ட்டு டூ இப்போ ஆக்சிஜன் ஃபோர் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆக்சிஜன் இல் ஆல்சோ தேங்க்யூ

பேலன்சிங் வந்து நிறையா கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பசங்களா நிறையா கேள்வி பிராக்டிஸ் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கேள்வி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி நீங்களாம் கற்றுக்கணும் அப்படிதான் வளர முடியும் நீ வந்து வீக் ஸ்டூடெண்ட் நீ வந்து உன்னால் முடியாது நீ வேஸ்ட்டுன்னு நினைக்காத அப்படி யார் சொன்னாலும் கவலைப்படாத ஐ பிலீவ் இன் யூ நீ உன்னால் வளர முடியும் நீ தெரிக்க விடலாம் ஸோ அதனால் யார் எது சொன்னாலும் கேட்டுக்காதீங்க நீங்கள் உற்சாகமாக இறங்கி படிங்க யூ கேன் டெஃபினெட்லி கோ அப் அண்ட் அச்சீவ் இட்

இதை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட் செக்ஷன்ல எப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் இந்த வருஷம் பாக்குறீங்களா அடுத்த வருஷம் பாக்குறீங்களா எப்போ நீ பாக்குறியோ இந்த வீடியோட கமெண்ட்ஸ கீழே போடுங்க உங்களோட சொல்யூஷன் ஓகே ஸோ நவ் லெட்ஸ் கோ டு கொஸ்டின் ஆர் யூ ரெடி நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ கைஸ் டு ராக் ஓகே ஸோ உங்களோட நேரம் வந்தாச்சு ஆரம்பிக்கலாமா ஷால் வி கெட் ஸ்டார்டட் ஆர் யூ ஆல் ரெடி எவ்ரிபடி வெரி குட் ஸோ ஆரம்பிக்கலாம் பசங்களா

ஜீவா ஸ்ரீநாத் வெரி குட் மிருதுலா ருவா கணேசன் வெரி வெரி குட் குட் கவிதா சூப்பர் 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 ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ்னால தான் டு கன்சர்வ் மாஸ் ஓகே இந்த இந்த ஈக்வேஷனுக்கு ஈக்வேஷன் பேலன்ஸ்ட் ஈகுவேஷன் என்னது ரியாக்ஷனுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எது ஏவா பிஆர் சிஆர் டிஆ பாருங்க பாருங்க பார்த்து கரெக்டா சொல்லுங்க நிறைய பேர் தப்பா சொல்றீங்க டேய் பி கிடையாதுடா என்னடா சொல்றீங்க வளரிட்டு செக் பண்ணுங்கடா கண்ணை திறந்து பாருங்கடா டேய் கண்ணை திறந்து ஒழுங்கா பாருங்கடா எல்லாரும் பாரு சும்மா ஆட்டும் மந்தை ஆட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது டேய் சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்கடா எதுக்குடா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறீங்க சால்வ் பண்ணுங்கடா அதான்டா முக்கியம் ஓகேவா ஸோ பசங்களா நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் ஹெச்டூ ப்ளஸ் ஓ டூ கிவ்ஸு ஹெச்டூ ஓ ஓகேவா ஸோ நண்பர்களே வாங்க சால்வ் பண்ணலாம் சார் ரியாக்டன்ட் சைட்டில் ரியாக்டன்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ ஹைட்ரோஜன் இருக்குது சார் ரெண்டு ஹைட்ரோஜன் இருக்கு சார் ப்ராடக்ட் சைட்ல ஒரு ரெண்டு சோ ஹைட்ரோஜன் ஹாப்பி ஹைட்ரோஜன் ஹாப்பி விடுதலை விடுதலை ஹைட்ரோஜன் இஸ் ஹாப்பி என்ஜாய் பண்றாரு ஆனா ஆக்ஸிஜன் வந்து ரியாக்டன்ட் சைடுல ரெண்டு ப்ராடக்ட் சைடுல ஒன்னு ஓகேவா சோ ரியாக்டன்ட் சைடுல ரெண்டு இருக்கு ஆக்ஸிஜன் ப்ராடக்ட் சைடுல ஒன்னு தான் சோ ப்ராடக்ட் சைடுல ஆக்ஸிஜன் கம்மி சோ அத ஈக்குவல் ஆக்கணும்னா

சார் இப்போ நீங்க அதை டூ போட்ட பிறகு ஆக்ஸிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு சார் ஆக்ஸிஜன் ஹாப்பி ஆயிடுச்சு ஆனா ஹைட்ரோஜன் திருப்பியும் அப்சர் ஆயிட்டான் ஹைட்ரோஜன் திருப்பியும் அப்சர் ஆயிட்டான் ஏன் ஏன்னா இப்போ ஹைட்ரோஜன் பேலன்ஸ் இல்ல ஏன்னா ப்ராடக்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நாலு ஹைட்ரோஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெண்டு ஹைட்ரோஜன் இப்போ இதுல இருந்து ஈக்குவேட் பண்ணுனா குறைச்சலா இருக்கத அதிகரிக்கணும் கம்மியா இருக்கத ஏத்தணும் எப்படி ஏத்துறது சார் டூ நான் ஃபோர் ஆக்கணும் டூ ஆர் ஃபோர் ஆகணும்னா மல்டிப்ளை பை டூ

ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த கேள்வி இப்ப நம்ம சால்வ் பண்ணது தான் இப்ப நம்ம சால்வ் பண்ணது தான் டப்பு டப்புன்னு சொல்லுங்கடா இப்பதான் தான் சொல்லி கொடுத்தேன் இந்த கேள்விய யாரும் சொதப்பாம கரெக்டா சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இந்த கேள்விக்கு பதில் என்னது யோசிங்க யோசிங்க பிரியங்கா வெரி குட் பிரியங்கா நீதான் கரெக்ட் வெரி குட் ஜெகதி இஎல் கேமிங் வெரி குட் ஆனிരുദ്ധ சுரேஷ் குமார் ரங்கநாத ஜோஷி விஷால் காவ்யா ஜீவா பவானி சூப்பர் பவானி எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் இஸ் অপশন ஏ இப்போ தான் சால்வ் பண்ணோம் சோ இந்த கேள்வி நான் एक्सप्लेन பண்ணல மாட்டேன் ஏனா ஆல்டி நான் சொல்லி குடுடாச்சு ஓகேவா and அடுத்த கேள்வி இது நல்ல கேள்வி இது புதுசான கேள்வி ட்ரை பண்ணுங்கடா இது அடுத்த கேள்வி காப்பர் ஆக்ஸிஜன்

ஆனா ப்ராடக்ட் சைட்ல ஆக்சிஜன் ஒன்னு தான் சார் இருக்கு சோ ப்ராடக்ட் சைட்ல கம்மியா இருக்கு சோ அத நான் அதிகரிக்கணும் அத நான் ஈக்குவேட் பண்ணணும் சோ 1 ன 2 ஆக்கணும் 1 ன 2 மல்டிப்ளை பை 2 1 ன 2 மல்டிப்ளை பை 2 சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இப்போ ஆக்சிஜன் ரெண்டாயிடுச்சு ஆயிச்சு சோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிச்சு ஹேப்பி ஆனா வெயிட் பண்ணு காப்பர் பேலன்ஸ் ஆகல ஏனா காப்பர் இங்க 1 ஆனா காப்பர் இங்க நான் டூ போட்ட பிறகு காப்பர் இங்க ரெண்டு இருக்கு சோ இங்க காப்பரை பேலன்ஸ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியாக்ட் ஹேண்ட் சைட் கம்மியா இருக்கு சோ அதை நான் ஈக்குவேட் பண்ணும் ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட்ல ரெண்டு இருக்கு சோ ஒன்ன நான் ரெண்டு ஆகணும் ஒன்ன ரெண்டு ஆகணும்னா மல்டிப்ளை பை டூ அவ்வளவுதான் இதான் மெத்தட் சோ டூ சி plus O2 gives 2 CuO. That is the method, that is the way you achieve it. I hope you guys are clear. Now, 2 Cu put up, copper is 2. So, copper balanced balanced. Yes, sir. Oxygen balanced balanced. Yes, sir. All are balanced. Now, you can solve it. I hope you guys are clear. I hope all of you enjoy it. Now, with that, we come to the next question. Please try to solve it. டஃப்பான கேள்வி கேட்டீங்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க பசங்களா இப்படிதான் தான் நீங்க வளர முடியும் இப்படி தான் யூ கெட் பெட்டர் யூ பிகம் எக்ஸலன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு லெக்சரும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் வி வில் ராக் இட் டுகெதர் யார் எல்லாம் போர்ட் எக்ஸாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ கவலைப்படாதீங்க வி வில் அச்சீவ் இட் வித் ஈஸ் ஃபோர் எயிட்டி ஃபோர் நைன்டி அச்சு நொறுக்கிடலாம் ஓகே தற்றோம் தூங்குறோம்

மெக்னீசியம் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது ஆனால் ப்ராடக்ட் சைடில் மூணு இருக்குது ப்ராடக்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் மூணு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று தான் இருக்குது ஸோ நான் மெக்னீஷியம் பேலன்ஸ் பண்ணணும் மெக்னீஷியம் பேலன்ஸ் பண்ணணும் இந்த ஒன் நான் த்ரீ ஆக்கணும் அப்போதான் பேலன்ஸ் ஆகும் ஸோ ஒன் எப்படி த்ரீ ஆக்குறது மல்டிப்ளை பை த்ரீ அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் சரியான பதில் ஓகேவா ஏன்னா நைட்ரஜன் ஆல்ரெடி பேலன்ஸ்டு இங்க ரெண்டு இருக்கு அங்க ரெண்டு இருக்கு சோ நைட்ரஜன் ஏற்கனவே பேலன்ஸ்டு மெக்னீஷியம் மட்டும் பாரு மெக்னீஷியம் இங்க மூணு இருக்கு அப்ப இங்கேயும் மூணு வேணும் இங்க மூணு வேணும்னா ஐ ஷட் புட் த்ரீ ஓவர் ஹியர் தட் இஸ் ஹவு யூ சால்வ் இட் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட் அண்ட் இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இதெல்லாம் சிபிஎஸ்இ சாம்பிள் பேப்பர் போர்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் சிபிஎஸ்இ சாம்பிள் பேப்பர் போர்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகே எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அண்ட் வில் கோ விட் சார் கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்களா இப்படிதான்டா கேட்பாங்க டே இதுதான்டா போர்டு எக்ஸாம் லெவலு இப்படி தான் கேட்பாங்க இதுக்கு மேலே டஃப்பெல்லாம் அவ்வளோ வராது எனிவே நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டீச் பண்ணுறேன் ஓகே நான் இன்னும் டஃப்பான கேள்விகள் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ நான் உங்க போர்டு எக்ஸாம் முன்னாடி நிறையா ஐ வில் சால்வ் வித் யூ கைஸ் ஸோ எஸ் பசங்களா எல்லாரும் ரைட்ரா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இதை நம்ம ஏற்கனவே இந்த செஷன்ல சால்வ் பண்ணோம் இது ஒரு ரீகேப் கொஸ்டின் நீங்க கவனிச்சிங்களா கவனிக்கலான்னு டெஸ்ட் பண்றதுக்கு அண்ட் ஐம் சோ ஹாப்பி யூ கைஸ் ஃபாலோ இட் ஸோ பசங்களா இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஸோ அடுத்தது மூணாவது லெக்சர்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம் காம்பினேஷன் ரியாக்ஷன் டீகம்போசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த கிளாஸ் எல்லாரும் உற்சாகமாக வாங்க தெரிக்க விட்டுடலாம் அண்ட் அடுத்த வாரம் மண்டேலேருந்து ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கலாம் லைட் சாப்டர்லேருந்து ஓகே ஏன்னா லைட் சாப்டர் ஒரு பெரிய சாப்டர் ஸோ வி வில் டூ தேட் டுகெதர் மறக்காமல் எல்லோரும் நம்ம டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் பசங்களா வர சண்டே நான் அண்ணாநகர் சென்னையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் நீங்களாம் வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க ஒலிம்பியாட் கேம்ப் நடத்த போகிறோம் இட்ஸ் அ ஃப்ரீ கேம்ப் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சண்டே வர சண்டே லெவன் ஓ கிளாக் நம்ம சண்டே வந்து வேதாந்தூ அண்ணா நகர் சென்டரில் வி ஹாவ் அ ஒலிம்பியாட் கேம்ப் நிறைய பேருக்கு ஒலிம்பியாட் தெரியுமான்னு தெரியல ஒலிம்பியாட் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது ஸோ நீங்களாம் ஃப்ரீயாக வந்து இந்த கேம்ப் அட்டன் பண்ணலாம் உங்கள் பேரண்ட்ஸோடு நீங்கள் வரலாம் சண்டே லெவன் ஓ கிளாக் பசங்களா ஓகே அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த வீடியோக்கு கீழேயே ஐ ஹவ் கிவன் யூ த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்

எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல தெரிஞ்சவங்களுக்கு யூ நோ வாட் இஸ் ஒலிம்பியாட் வேதாந்துலேருந்து ஒலிம்பியாட் இந்தியன் டீமுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம் இந்தியன் டீமை ரெப்ரஸண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த அளவுக்கு விச்சு அதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கேம்ப் நிறையா நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் உங்களோட தாட் ப்ராசஸை வளர்த்து விட்றதுக்கு ஒரு சின்ன கேம்ப் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி சண்டே லெவன் ஓ கிளாக் வாங்க இட் இல் பி அ கிரேட் டைம் நானும் இருப்பேன் ஓகேவா ஸோ தேங்க் டேக் கேர் பசங்களா தேங்க் யூ சோ மச் ஆல் த வெரி பெஸ்ட் லவ் யூ ஆல் பாய்